Hi viewers, welcome to Akkavinkaimanam. First time நம்ம வீடியோ பார்க்கறீங்கனா subscribe பண்ணுங்க மறக்காம bell button அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற நியூ வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். இன்னைக்கு என்ன ரெசிபினா நம்ம ரவை கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ரவை ஒரு டம்ளர் சக்கரை அதே ரவை எந்த டம்ளர்ல எடுத்தோமோ அதே டம்ளர்ல ஒரு டம்ளர் சக்கரை ஏலக்காய் முந்திரி திராட்சை கேசரி பவுடர் நெய் தேவையான அளவு ஒரு டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி விடணும் அப்பதான் தண்ணியோட அளவு சரியா இருக்கும் இப்போ கடாய் வச்சி 1 டேபிள்ஸ்பூன் நெய் விடணும் நெய் நல்லா சூடானதும் முந்திரி போட்டுக்கலாம் உங்களுக்கு நெய் ரொம்ப பிடிக்கும்னா 2 டேபிள்ஸ்பூன் கூட விட்டுக்கோங்க நல்ல முந்திரி வந்து பொன் நிறமா வறுக்கணும் இப்ப நான் இது கூடவே திராட்சையும் சேர்த்துக்கிறேன் முந்திரி ஒரு முக்கா பதத்துக்கு வறுபட்டதுக்கு அப்புறம் தான் நான் திராட்சை சேர்த்தறேன் ஏனா திராட்சை சூடானா டக்குன்னு அது ரெடி ஆயிடும் இப்போ பாருங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதே கடாயில இன்னும் 1 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டு ரவையை வறுத்துக்கலாம் நல்ல ரவையை நல்லா வறுங்க அப்போதான் கேசரி நல்ல மணமா இருக்கும் நல்ல ஒரு 5ல இருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்ல ரவையை வறுக்கணும் இப்போ பாருங்க நல்ல ரவை வறுபட்டுச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பாத்திரத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நல்ல ஆற வெச்சிரணும் ஒரு கடாய் வெச்சு அதல 3 டம்ளர் வந்து தண்ணி ஊத்துணும் நம்ம என்ன டம்ளர்ல ரவை அளந்தோங்களோ அதே டம்ளர்ல 3 டம்ளர் தண்ணி ஊத்துணும் அப்பதான் வந்து ரவை நல்லா வேகறதுக்கு சரியா இருக்கும் இப்போ கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம் என்ன ஒரு இனிப்பு செஞ்சாலும் நம்ம ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிட்டா இனிப்பினோட அளவு கொஞ்சம் தூக்கலா தெரியும் அதனால ஒரு கல் கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிட்டோம் இப்போ பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு அடுப்ப சிம்ல வச்சிட்டு நம்ம வறுத்த ரவையை அப்படியே பொறுமையா கொட்டி கிளறணும் இடைவிடாம கிளறி விட்டுட்டே இருக்கணும் அப்பதான் ரவை கட்டி கட்டாம நல்ல சூப்பரா கேசரி ரெடி ஆகும் அடுப்பு முக்கியமா சிம்ல இருக்கணும் ஹைல வச்சிராதீங்க சீக்கிரமா ரவை வந்து வேகாமலே தண்ணி எல்லாம் இழுத்துக்கும் நல்லா இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க இப்போ பாருங்க நல்லா முக்கா பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு இன்னும் வந்து திக் ஆகணும் ஒரு சிலர் இந்த ஸ்டேஜ்லயே சக்கரை சேர்க்கிறதுனால தான் கேசரி ஒரு மாதிரி கொலகொலன்னு வந்துடுறது நல்லா திக் ஆகணும் தண்ணி ஃபுல்லா நல்லா ட்ரை ஆயிடணும் பாருங்க நல்லா எவ்வளோ கெட்டியமா இருக்கு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம 1 டம்ளர் சக்கரை சேர்த்துக்கலாம் 1 டம்ளர் ரவைக்கு 1 டம்ளர் சக்கரை கரெக்டான இனிப்பா இருக்கும் எனக்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியா வேணும்னா கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கலாம் அதிகமா வேணும்னா அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஆனா 1 டம்ளர் ரவைக்கு 1 டம்ளர் சக்கரை சரியா இருக்கும் இப்போ இத நல்லா கிளறி விடுங்க இப்போ வறுத்த முந்திரி திராட்சையையும் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விடுங்க அப்பதான் நல்லா திக்கா வரும் கை விடாம கிளறிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சுக்கும் இப்போ பாருங்க நல்லா திக்காயிடுச்சு இப்போ 1 ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்கிறேன் நீங்க டயட் ஃபாலோ பண்றவங்களா இருந்தா கூட இந்த கேசடி ரொம்பவே நம்ம எனக்கு தெரிஞ்ச ஒரு 3ல இருந்து 4 டேபிள்ஸ்பூன் நெய் தான் சேர்த்திருப்போம் நீங்க செஞ்சு பாருங்க இப்போ பாருங்க கேசரி ரெடி ஆயிடுச்சு
இப்போ ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ஒரு ஸ்பூனால் அப்படியே மேலே மட்டும் தடவி கொடுத்துருங்க. கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா அழகாக செட் ஆகிடும். நீங்கள் கத்தியால் கட் பண்ணால் கூட அழகாக கீட்டு கீட்டாக வரும். நீங்களும் இதே மாதிரி ரவை கேசரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.